வணக்கம், என்னோட பெயர் வேலு. நான் வந்து ஸ்கூல் வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். அப்பா வந்து குடிவேலை செய்கிறாரு, அம்மா வந்து வீட்டில் இருக்காங்க. நான் ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜில் எதுவும் போகல, ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி தோணுதுனால சரி வீட்டிலேயே படிக்கணும், இல்லை சென்டர் போய் படிக்கலான்னு மைண்ட் செட் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிந்தியும் ஒரு அண்ணா இருந்தார், அவர் வந்து குரூப் எக்ஸாம் வந்து எஸ்எம் அகாடமியில் படித்து ஃபீல் பண்ணியிருக்காரு. அவர் மூலமாக நான் வந்து எஸ்எம் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசை. இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் போலீஸ் வேலை சாரோட சுவாரத்து பேசுறது கேட்டு சார் சொல்கிறது செஞ்சதுனால எனக்கு போலீஸ் வந்தோம்னா ரொம்ப ஒரு ஆசை வந்ததுனால ஃபஸ்ட்டு பயமாக வந்து இருந்தது பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம். சார் சொல்லி கிளாஸ் எல்லாம் பண்ணி அவர் என் கதைலாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பாஸ் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு. கண்டிப்பாக இதுதான் என்னோடய முதல் தேர்வு. முதல் தேர்வே நான் செலக்ட் ஆனது காரணம் முழுக்க முழுக்க சதீஷ் சார் மட்டும்தான். அவர் எடுத்த கிளாஸும் அவர் எடுத்த மோட்டிவேஷனும் மட்டும்தான் என்னை பாஸ் பண்ண வச்சது. என் கூட படித்தவங்களை பெரும்பாலானோர் தேர்ச்சி பெற்றாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு முன்னாடி படித்தவங்க நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ வேலையிலேயும் இருக்காங்க. சார் வந்து முதல்ல சிலபஸை படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிங்க, அதுக்கப்புறம் புக்கை படிங்க, புக்கை மட்டும் படிக்காதீங்க, புக்கோடு சேர்த்து லெசனையும் சேர்த்து படிங்கன்னு சொல்லுவார். நானும் அதில் வந்து நிறைய நோட்ஸ் எடுத்துப்பேன், சாரும் நிறைய நோட்ஸ் தருவார். அந்த நோட்ஸில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாக இருந்தது. டெஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நாங்கள் டெஸ்ட்டில் எதாவது கம்மி மார்க் எடுத்துக்கோம் அப்படிங்கும்போது அதை ரீடெஸ்ட் அடிக்கடி வச்சுட்டே இருப்பார். திருமொழி டெஸ்ட்டு திருமொழி டெஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கிட்டே இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிளில் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நான் சொல்லியே ஆகணும், சரி சார் அடிக்கடிக்க சொல்லுவார், எதுவுமே மனப்பாடம் பண்ணாதீங்க, மக்கப் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க, தெரிஞ்சு படிங்க, அளவாக படித்தாலும் அதை அதிகமாக ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் சொன்னதை தான் நான் செஞ்சேன், நான் செஞ்சதுனால தான் பாஸ் ஆகியிருக்கேன். நக்கடை மூலமாக நான் கற்றுக்கிட்டது என்னன்னு சொன்னீங்க, அளவாக படித்தாலும் அதை அதிக முறை ரிவிஷன் பண்ணணும், நம்மளை நாம் நம்பணும், என்றைக்குமே நம்மளை டீமோட்டிவேட் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த அகாடமி மூலமாக நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். சார் கொடுத்த கடுமையான பயிற்சியை நீங்கள் விரும்பி ஏற்றிட்டீங்கன்னா சுலபமான முயற்சியில் நீங்கள் நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். எஸ்எம்என் அகாடமியிலிருந்து மேலும் ஒரு அரசு அதிகாரி, நானும் ஹாப்பி, என் ஃபேமிலியும் ஹாப்பி. நன்றி.